Guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பாட்டி சொன்ன பியூட்டி டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கற பத்தி தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ எங்க பாட்டி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிப்ஸ்லாம் வந்து சொல்லிருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு இருந்தாங்க. சோ அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டிமார்கள் வந்து நிறைய வந்து இயற்கையான ஆயுர்வேதிக் மெத்தட்ல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி முடி வந்து நிறைய இருக்கும். அண்ட் வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு இந்த பருக்கள் அது எதுவுமே வந்து இருக்காது. ஆனா நம்ம இப்போ வந்து கிரீம் அது இதுன்னு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா அது வந்து சீக்கிரமே நம்மளோட முகத்துல இருக்கு வந்து சுருக்கத்தை தான் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுக்காக வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எங்கள் பாட்டி சொன்ன டிப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இது நம்மளோட காத்திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை தெரிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களோட வீட்டில் வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம உதட்டுக்கு மேலே வந்து முடி வந்து வளரும், லைக் அன்வான்டட் ஹேர் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஸோ இந்த அன்வான்டட் ஹேர்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு அண்ட் மஞ்சள் இந்த ரெண்டையுமே வந்து சரி ஈக்குவலாக வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அன்வான்டட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டே வாங்க, அந்த முடிகள்லாம் வந்து உதிர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நான் சொல்ல போற ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுங்க. மஞ்சள் 1 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், இது ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா உங்க ஃபேஸ்ல வந்து மசாஜ் பண்ணிட்டே இருக்கணும். கரும்புள்ளி, பருவந்த தடம், கருப்பான ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின், இது எல்லாமே வந்து சரியாகி ரொம்ப கிளியர் கட் ஃபேஸா உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்துதான் ஃபேஸ் பேக் நம்பர் 2. மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பால் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேன் வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அதாவது நல்ல குளிர்ந்த தண்ணீரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அண்ட் நாளடைவில் உங்களோட ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரே நாளில் வந்து இது வந்து ரிசல்ட் வருமா அப்படின்னா வராது. இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ரிசல்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ரெகுலராக வந்து அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அண்ட் இதையே வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மறுநாள் வந்து என்னன்னா வேற ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த டிப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கும் வந்து ஸ்கின் டோன் வந்து மாறிட்டே வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் என்ன சொல்றது நல்லா இருக்கு, ஒரு ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் வந்து எனக்கு சொன்னாங்க, நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 100% வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணினா மட்டும் நம்ம ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா லைக் இது ஒரு 50% வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிற அந்த கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் வந்து மாதுளம்பழம் ஜூஸ், இந்த மாதிரி நிறைய ஜூஸஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் பீட்ரூட் ஜூஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் வந்து நம்ம குடிக்க கற்றுக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். எப்படி வந்து இன்டேக்காக வந்து எடுத்துக்கும்போது நம்மளோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, இதை மறந்துடாதீங்க. அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் திறந்து பார்க்கணும்னா நம்மளோட கார்த்தி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானதும் ஐ கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் தட்டி விட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும், உங்களோட விஷயம் வந்துட்டே இருக்கும், நீங்களும் பார்க்கலாம். ஓகேங்க, திரும்பவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் திஸ் மீ கார்த்தி ஃப்ரம் கார்த்தி டிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச், பாய்.